والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய அமல்கள் மஸ்ஜிதுக்கு வெளியிலும் அது தொடரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருவதற்காக நாம் வாரம் இருமுறை ஒரு ஆன்மீக சிந்தனையை நாம் விதைக்கின்றோம். மஸ்ஜிதிற்குள் உள்ளே நுழையும் பொழுது நாம் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக, உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசல்களை எங்களுக்கு திறந்து விடுவாயாக என்று கேட்கின்றோம். ரஹ்மத் என்பது ரூஹுக்கான, இதயத்திற்கான உணவு. மஸ்ஜிதை விட்டு வெளியே செல்லும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கும் மின் ஃபதலிக்க வ ரஹ்மத்திக, உன்னுடைய ஃபதலை கேட்கின்றோம். அது உடலுக்கான உணவு. ஆக உள்ளே வரும் பொழுது ஆன்மாவிற்கான பலத்தை கேட்கின்றோம். வெளியே செல்லும் பொழுது உடலுக்கான தேடலை, ரிசுக்கை, ஃபதலை தேடுகின்றோம். அப்ப மஸ்ஜிதிற்குள் நுழையும் பொழுது அது இதயத்திற்கு உணவாக இருக்கக்கூடியது எது? அல்லாஹ் திக்ர் என்று தொழுகையை சொல்கின்றான், குர்ஆனை ஓதுவதை சொல்கின்றான், திக்ரை சொல்கின்றான். இவை எல்லாம் திக்ர் தான். குர்ஆனை ஓதுவதும் திக்ர் தான், தொழுகையும் திக்ர் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சூரத்து தாஹாவிலே அல்லாஹ் பதிவு செய்வான். அப்போ தொழுகையும் ஒரு திக்ர் தான், குர்ஆன் ஓதுறதும் ஒரு திக்ர் தான், திக்ர் செய்யறதும் நாலா திக்ர் செய்யறதும் ஒரு திக்ர் தான். அந்த அடிப்படையிலே நாம் இந்த திக்ர் மஜ்லிஸிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது அந்த ரூஹுக்கான உணவை, இதயத்திற்கான ராகத்தை, மனம் சஞ்சலம் இல்லாமல் பரஸ்பரமான வாஞ்சையோடும் கிருபையோடும் இருப்பதற்கு உள்ளத்தை அல்லாஹ் விரிவடைய செய்வது என்பது இந்த மாதிரியான ரஹ்மத்தை கொண்டு வரும் பொழுதுதான் அந்த உள்ளம் கசடுகள் இல்லாமல் விசாலமடை. பொதுவாக இறை கோட்பாட்டினுடைய ஒரு தத்துவத்தை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபியர்களை எல்லாம் அழைத்து குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு ஓதுகிறேன் வாங்க என்று எல்லாரையும் அழைத்தார். எல்லா சஹாபிகளும் வந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல்ஹுவல்லாஹ் சூராவை ஓதினார்கள். இப்ப குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதி காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு குல்ஹுவல்லாஹ் சூராவை ஓதிட்டு நிப்பாட்டிட்டீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரத்துல் இஹ்லாஸ் அந்த குல்ஹுவல்லாஹ் சூரா குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமமானது. ஏனென்றால் எல்லா வேதத்தினுடைய மூலாதார கொள்கை, உலகத்தில் எந்த வேதமானாலும் எடுத்துக்கொடுங்க, நம்ம நாட்டில் உள்ள பல வேதங்களையும் எடுத்துக்கிடுங்க, அவருடைய மூல கொள்கையே இறைவன் ஒருவன் என்பதும் அவன் தேவையற்றன் என்பதுதான், அவன் பரவும் இல்லை பெறப்படவும் இல்லை என்பதுதான், அவனுக்கு நிகராக ஒன்றும் இல்லை என்பதுதான் எல்லா வேதத்தினுடைய மூல கொள்கை. அப்ப அல்லாஹு அஹது அல்லாஹு சமது, அல்லாஹ் தேவையற்றவன். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அபூபக்கர் பாக்கில்லானி என்பவர்களை ஒரு நாட்டுக்கு தூதுவராக அனுப்புகின்றார்கள். ஏன்னா அந்த நாட்டினுடைய அரசன் கிறிஸ்துவ அரசன், ஏதாவது குறும்பு பண்ணுவான், கேள்வியால் மடக்குவான் என்று தெரிஞ்சு அதுக்கு தோதுவான ஒரு ஆளை, இவங்க அரசாங்கத்துக்கு சம்பந்தமில்லாத ஆள், ஆனால் மார்க்க ஞானி,
அவரை பொழுது என்ன செய்யாங்க, தூதுவரா அனுப்புறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், குனிஞ்சு வரணும், சாஸ்தாங்கம் செய்யணும்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொன்ன உடனே குறுகிய பாதையில் குனிந்தே வர மாதிரியான ஒரு பாதையை அமைத்தான் அரசன். அப்ப இவங்க பின்பக்கமாகவே குனிஞ்சு வந்தாங்க. இப்ப அந்த நிலையிலும் கூட யாருக்கும் குனியக்கூடாது என்பதை அப்படி வெளிக்காட்டினார்கள். அப்பொழுது அரசன் அதுல தோத்து போய் தன்னுடைய பாதிரிமார்கள், சிறந்த பாதிரிமார்கள் எல்லாம் வச்சு அறிமுகப்படுத்துறது பெரிய பாதிரி அப்படின்னு சொன்னோடனே அபூபக்கர் பாக்கியல்லானி அவர்கள் அந்த பாதிரிட்ட போய், உங்களுடைய மனைவி மக்கள் எல்லாம் சுகமா இருக்காங்களா என்ன ஏது என்று விசாரிக்கின்றார். அப்ப அரசன் சொன்னா, நீ பெரிய அறிவாளி நினைச்ச, பாதிரிட்ட போய் மனைவி மக்கள் சௌகரியமா இருக்கலாம்னு கேக்குறீங்களே, பாதிரிமார்கள் தான் திருமணம் முடிக்க மாட்டாங்களே, குழந்தை குட்டி பெற்றுக்கிட மாட்டாங்களே என்று சொன்னவுடன் அந்த பதிலத்தான் இவர் எதிர்பார்த்துட்டு இருந்தார். சாதாரண பாதிரியே மனைவி மக்கள் இருக்க மாட்டாங்க, குழந்தை பெற மாட்டாங்கன்னு சொல்ற, அப்ப ஈசாவை அல்லாஹ்வுடைய மகன் சொல்றீ நீ என்று அந்த வாதத்தை முறியடித்ததாக சரித்திரத்திலே பார்க்கிறோம். ஆக இறை கோட்பாடு என்பது இஸ்லாத்தை தவிர வேற எந்த மதத்திலேயுமே இறை கோட்பாடு என்பது சீரானதாக இல்லை. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் 10 ஆண்டு காலமாக எந்த கடமையும் இல்லாம, தொழுகை அப்பொழுது கடமை ஆகவில்லை, நோன்பு ஜகாத்து ஹஜ்ஜு மக்காவுடைய வாழ்க்கையின் பிற்பகுதியில தான் தொழுகை கடமை ஆகிச்சு. நபிமார்களுக்கு எந்த சில சின்னத்தான தொழுகைகள் இருந்துச்சு, அது வேறு மாதிரியான அமைப்பு, அந்த தொழுகைகளை தொழுது கொண்டிருந்தார்கள், அது வேற கடமையான தொழுகைகள் இல்லை. அதைத்தான் விதைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குல்ஹுவல்லாஹ் சூராவில் இறை கோட்பாடு, இறைவனுடைய தத்துவம் அனைத்தும் அதிலே சுருக்கமான சூராவில் அல்லாஹ் அத்தனையும் எல்லாவரியாக வைத்து விட்டான். நம்ம ஒவ்வொரு மஜ்லிஸிலையும் அதை 3 தடவை ஓதுவது ஒரு குர்ஆனை ஓதுவதற்கு சமம் என்பதற்காகத்தான் குல்ஹுவல்லாஹ் சூராவை 3 தடவை ஓதுவோம். 1 தடவை ஓதுனால் 1/3, 3 தடவை ஓதுனால் முழு குர்ஆனை ஓதிய நன்மை கிடைக்கும். முழு குர்ஆனை ஓதுவதுங்கிறதனுடைய அந்தஸ்து வேற, அந்த அளவுக்கான நன்மையை இது ஈட்டித்தர வல்லது என்பது பல்வேறு நிகழ்ச்சிகளின் மூலமாக அந்த குல்ஹுவல்லாஹ் சூராவுடைய சிறப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரிவித்திருக்காங்க. அது 1-2 நாம் நினைவுபடுத்தி விட்டு நாம் செல்வோம். முஆவியா இப்னு முஆவியா, இது வேற முஆவியா, அவர்களுடைய வஃபாத்து செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க. செய்தி வஃபாத் ஆன உடனே அந்த செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லி அவங்க மௌத் ஆயிட்டாங்க, அவர்களுக்கு நீங்க ஜனாசா தொழுகைக்கு போறீங்களான்னு நினைக்கிறாங்க. ஆமா, நான் தொழுகைக்கு போறாங்கன்ட்டு ஜனாசா தொழுகை நடக்கின்றது. ஜனாசா தொழுகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் தெரியுது, நிறைய மலக்குமார்கள், 70,000 மலக்குமார்கள் அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் கேட்டார்கள், மாவியாவிற்கு ஏன் இந்த சிறப்பு, அவங்க சிறப்பானவங்க தான் சஹாபிகள், அதுல சந்தேகம் இல்லை, இத்தனை மலக்குமார்கள் வர்றதுக்கு காரணம் என்ன என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, குல்ஹுவல்லாஹ் சூராவை அவர் விரும்புவார், அதிகமாக ஓதுவார், நடந்து போனாலும் ஓதுவார், வாகனத்து போனாலும் ஓதுவார், வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் ஓதுவார், இருந்தாலும் ஓதுவார். குல்ஹுவல்லாஹ் சூராவை அல்லாஹ் மிகப்பிரியப்படுகின்றான், ஏனென்றால் தன்னுடைய வர்ணனை முழுவதுமாக அதுல இருக்கு, அதை விட்டு எதுலையுமே நீக்கம் நிறைந்த கருத்துக்கள் அதில் இருக்கு. அல்லாஹு சமத், படைப்பினங்களிலிருந்து அல்லாஹ் தேவையற்றவன் என்கிற அந்த ஒற்றை வார்த்தையே போதும். மற்ற மதங்களிலெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அல்லது குத்துறது, தலைகளை தொங்குறது, அல்லது நடந்தே செல்றது யாத்திரை, இந்த மாதிரியாக இஸ்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தவில்லை. அல்லாஹ் தஆலா அதை நான் விரும்பல, அதை மட்டும் அல்ல, தேவையற்றவன் ஒரு வயதானவர்களும் அவருடைய மகனும் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்க போறீங்க, ஏன் வயசான ஆளை கூட்டுக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு போறீங்க, இல்ல நாங்க நடந்தே போய் ஹஜ்ஜுக்கு போகணும்னு நாங்க நேற்று செஞ்சுக்கிட்டோம் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்க வாகனிச்சு போங்க, நீங்க நேர்த்தை செய்ததே அந்த நேர்த்தை செய்ததுக்கு தண்டை குற்றத்தை செஞ்சுட்டு அதுக்கு பரிகாரம் இருக்குல்ல, நேர்த்தையை நிறைவேற்றாமல் நேர்த்தை செய்தால் அதை நிறைவேற்றணும்,
அதை நிறைவேற்றாவிட்டால் அதுக்கு பரிகாரம் இருக்கு. அல்லாஹ்வுக்கு வேண்டி நான் நேர்ந்துக்கிறேன். ஃபர்லுகளை நேர்த்தி செய்யக்கூடாது. இந்த சட்டத்தையும் விளங்கிடுங்க. நான் எசா தொழுதேன் என்று நான் நேமீதம் செஞ்சேன்னா எசா தொழுதான் ஆகணும். வேட்டி உடுக்கிறேன்னு நேர்த்தி செஞ்ச மாதிரி வேட்டி உடுத்து தான் ஆகணும். அப்போ ஃபர்லானவைகளை நேர்த்தி செய்யக்கூடாது. அப்ப அந்த அல்லாதவைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நேர்த்தி செய்வது விதியை மாற்றுவது அல்ல. தெளிவான ஹதீஸ் இருக்கு. உங்களிடமிருந்து அமல்களை வெளியாக்குவதற்கும் அல்லது காசு உள்ளவங்கள்ட்ட இருந்து காசை வெளியாக்குறதுக்கு நான் பத்து பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் நீங்க நேர்த்தி செஞ்சீங்க, உங்கள்ட்ட இருந்து காசு அல்ல வெளியாக்குறான். அதை நீங்க நேர்த்தி செய்யாமலே செய்யலாம். பத்து பேருக்கு நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்கள, பத்து பேருக்கு சாப்பாடுன்னு அல்லாஹ் கான் நான் நேர்த்தி செஞ்சுட்டேன்னு செய்யாம பத்து பேருக்கு சாப்பாடு கொடுங்க, அதே நன்மைதான் கிடைக்கும். அப்ப நேர்த்தி செய்தால் அது கடமையாகிடும், அது செஞ்சே ஆகணும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வார்த்தை ஹதீஸ் வரியில தெளிவா வருது, நேற்றை விதியை மாற்றுவது அல்ல. விதி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அதிலே அல்லாஹ் உள்ளன்போடு கிருபை செய் என்று வேண்டாம் கேட்கலாம். நீ தீர்ப்பளித்ததில் அதனுடைய தீங்கை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று கேட்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹானியத்தான மரணித்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சு, நீங்க சொர்க்கத்துல அந்த தடுக்கப்பட்ட தனியை புசிச்சதுனால தானே நாங்க உலகத்துக்கு வந்தோம் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அந்த விஷயத்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ன படைக்கிறதுக்கு முந்தியே மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் என்ன சொன்னான், பூமியில் என்னுடைய ஹலீஃபாவை படைக்க போறேன்னு சொன்னான். இப்ப நான் பூமிக்கு வந்தாகணும், உன்னுடைய வேத உங்களுக்கு அருளப்பட்ட வேதத்திலையும் நான் பூமிக்கு வருவான்னு இருக்குதா? அப்ப என்ன எங்கிட்ட கேக்குறீங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சரியான முறையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வாய் அடைக்க வைத்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்ப அல்லாஹ் படைக்கிறதுக்கு முன்னாடியே ஆதமை பூமியில ஹலீஃபா, அப்ப பூமிக்கு அவங்க வரணும். பூமிக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விரட்டி விடப்படல, ஹலீஃபாவாக வந்திருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தடுக்கப்பட்ட கனியை மறந்து உண்டாருன்னு அல்லாஹ்வே சொல்றான். ஆதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்துட்டாங்கன்னு சொல்றான் அல்லாஹ் ஜல்லஷானா. சூரத்து தாஹாவுல அவர்கள் மறந்து புசிஞ்சிட்டாங்கன்னு அல்லாஹ்வே சொல்றான். உள்ளும் புறமும் அறிந்து அல்லாஹ்வே சொல்றான். அப்ப நேர்த்தை என்பது, அப்ப மற்ற மதங்கள் இப்படியான கொள்கைகளில் கடவுள் கோட்பாடுகளில் அவர்கள் தவறிழைத்து விடுகின்றார்கள். நிறைய பாடல்களை எல்லாம் பாருங்க, இப்படி ஒரு அழகை இதுக்கு மேல படைக்க முடியாது என்று பிரம்மனே கை விரிஞ்சிட்டான்னு ஒரு பெண்ணை வர்ணிச்சு எழுதுறான். இதுக்கு மேல ஒரு அழகை படைக்க முடியாது. அப்ப இறை கோட்பாட்டின்படி அவங்களுடைய தத்துவத்திலேயே இறைவனுக்கும் முடியாது என்பதை அங்க கொண்டு வர்றான். கவிதையாக இருந்தாலும் இறை கோட்பாடுகள்ல அந்த கோட்பாட்டுக்கு உள்ளதான் கற்பனை இருக்கணுமே தவிர அதை மீறி கற்பனை போயிடக்கூடாது. அதே மாதிரி தான் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு. இதெல்லாம் எப்படி அசத்துக்கு தெரியும் அப்படின்னு கேட்கறீங்களா? இறை கோட்பாட்டை சொல்ல வருவதற்கு சில உதாரணங்கள் நமக்கு தேவைப்படுது. அப்ப காலையும் நீயே மாலையும் நீயேன்ட்டு பெண்ணத்தான் வர்ணிக்கிறான். அப்ப இதெல்லாம் இறை கோட்பாட்டை விதியை மீறி சொல்லப்படக்கூடிய வார்த்தை. அப்ப அதற்கு அவங்கள்ட்ட உள்ள வேத விற்பனர்கள் வந்து அதை தடுக்கல, அவனுக்கு பரிசுதம் கொடுக்குறாங்க. அவன் பெரிய கவிதை எழுதிட்டான் சொல்லி அவனுக்கு பரிசுதம் கொடுக்கல. அப்ப இறை கோட்பாடு என்பது மற்ற மதத்துல இல்ல. அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இல்லை, கிறிஸ்துவ ஆலயங்கள்ல எழுதப்பட்டிருக்கும் ஒரு வார்த்தை, அதை நான் எழுதி வச்சிருக்கிறேன். இப்ப திடீர்னு சொன்னதுனால அது எனக்கு ஞாபகத்து வரல. அதுல தமிழ் அர்த்தம் என்னன்னா, கடவுளே ஏன் என்னை கைவிட்டு விட்டாய் அப்படின்னு இயேசு சொல்றதாக, கடவுளே ஏன் என்னை கைவிட்டு விட்டாய் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்பவும் ஆலயத்துல பாக்கலாம், அந்த அவங்களுடைய மொழியில எழுதப்பட்ட வார்த்தை இப்பவும் இருக்கு. அப்போ கடவுள்னு சொல்லக்கூடிய அவன் சொல்லக்கூடிய அந்த கடவுளே இன்னொரு கடவுளை பார்த்து என்று சொல்றான்,
ஏன் என்னை கைவிட்டு விட்டாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய கடவுள் கோட்பாடு இருக்குது என்பதற்காக நாம் இதை சொல்கிறோம். இஸ்லாத்தில் மூட நம்பிக்கைகளை முற்றிலுமாக ஒழித்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹுதான் யாவற்றிற்கும் தேவையை நிறைவேற்றக்கூடியவன். ஒவ்வொரு வினாடியும் அவனுடைய தேவைகள் அவன் பக்கம் தேவையாகிக் கொண்டே இருக்கின்றன. உலகத்தினுடைய சகல சிருஷ்டிகளும் அவன் பக்கம் தேவையாகிக் கொண்டே இருக்கின்றன. அவனுடைய உத்தரவுப்படியே இயங்குகின்றன. சிலது நியமத்தை இம்தாதி என்று சொல்வார்கள். அந்த நியமத்தை இம்தாதி என்பது காஃபிர்களுக்கும் நடக்கும். அவங்களும் சாப்பிட்டா ஜீரணிக்கும், அவங்களும் மருந்து சாப்பிட்டா குணமாகும். இதெல்லாம் நியமத்தை இம்தாதி என்று சொல்வார்கள். இப்போ முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் உண்டான, அதனால்தான் ஆரடங்கள், சாஸ்திரங்கள், ஜோசியம் இவைகளையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலுமாக தடுத்து யார் அப்படி பார்க்கிறார்களோ அவருடைய 40 நாட்களுடைய அமல்கள் வீணாகிடும் சொல்றான். 40 நாள் அமல் நீங்க செஞ்ச அமல்கள் பூரா போயும். அதுல முழுமையாக நம்பிக்கையை வச்சுட்டா ஈமானுக்கே பாதிப்பு வந்துடும். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரங்களிலும் கூட ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கூட அதை விட்டுட்டு இதைத்தான் சொல்லுவான். தன்னுடைய மகன் இப்ராஹிம் இறந்துட்டாங்க, அன்றைக்கு சூரிய கிரகணம் ஏற்பட்டது, மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க, ரசூல்லாவுடைய மகன் இறந்துட்டார், அதனாலதான் சூரியன் ஏற்பட்டதுன்னு சொன்ன உடனே மகனை அடக்க கூட இல்லை. உடனே மக்களை கூப்பிட்டு மெம்பர்ல ஏறி ஒரு நபியினுடைய மகனுடைய மரணத்திற்காக வேண்டியதான் சூரிய கிரகணம் ஏற்படாது, சந்திர கிரகணம் ஏற்படாது. அப்ப மூட நம்பிக்கையை ஒழிப்பதிலே சுத்தமாக தொடை தொழுத்து அந்த அரபகத்திலே சிலை வணக்கம் மாத்திரமல்ல, இன்றும் கூட மதினா உபரம் அந்த ஆணிதான். அங்க ரசூலுடைய தர்பாரை பார்த்து நீங்க கையேத்தினா உடனே தட்டி விடுவான். அது குடும்பம் கூடாதாங்கிறது வேற விஷயம். அந்த விதை அவ்வளவு ஆழமாக அங்க பதிய வச்சார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பயணம் போனாலே 3 கல்ல கொண்டு போவாங்க, 2 கல்ல அடுப்புக்கு 1 கல்லு வணங்குறதுக்கு. அப்படி உள்ள இடத்திலே சிலை வணங்கிகள் அந்த இடத்துக்கே போக முடியாம அல்லாஹ் ஆக்கிட்டான். சிலை வணக்கமே இல்லாத இடமாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கான் என்றால் அதற்காக அதுல ஜெயித்தது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, தன்னை வணங்கப்படாமல் பாதுகாத்துக் கொண்ட ஒரு நபி. எந்த ஒரு முஸ்லிமும் முகம்மது யார் என்று கேட்டால், இங்க சலவாத்து சொன்னால் அல்லாஹ் முகம்மதின் மீது சலவாத்து சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு அவங்க தான் உயர்ந்தவன். அல்லாஹ்வும் சல்லி, யா அல்லாஹ் முகம்மதின் மீது சலவாத்து சொல்வாயாகனா, அப்ப சலவாத்தின் பக்கம் ரசூல்ல தேவையா இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு கருத்துக்காக சொல்றேன், தன்னுடைய விளக்கம் வேற, நம்முடைய அல்லாஹ்வை நாம சொல்றோம். அப்ப அவர்களுக்கும் கிருபை செய்யக்கூடியவன் அல்லாஹ் தான் உயர்ந்தவன். அப்ப எந்த பாமரண்ட போய் காட்டாலும் முஹம்மதன் அப்துஹு வரசூலு, முஹம்மது அல்லாஹ்வுடைய அடிமையும் திருத்துதரவுமாக இருக்கார்கள். அதுல ஜெயித்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இருக்கிறது இஸ்லாத்தில் துல்லியமாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. இதுல வசுவாசை ஏற்படுத்துவான் சைத்தான். பல சந்தேகங்களையும் வாசல்ல கதவு தட்டிட்டா உடனே வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கதவு தட்டிட்டு ஒரு நல்ல காரியத்துக்கு போறோமே, இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் எல்லாம் நம்மளை வசுவாசம் ஆக்கி அந்த மூட நம்பிக்கைக்குள்ள நுழைய வைக்க பார்ப்போம். அதில்தான் சஹாபிகள் வந்து என்ன செய்தார்கள், முழுமையாக வெற்றி பெற்றார்கள். வாளின் முனையில் கூட அவர்கள் ஈமானை இழக்கவில்லை, மரணத்தை சந்தித்தார்கள், அதற்காக துணிந்தார்கள், இரத்தம் சிந்தினார்கள். அந்த அளவுக்கு அசைக்க முடியாத ஒரு ஆழமான ஈமானை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதைத்து சென்றார்கள் என்றால் அந்த இறை கோட்பாட்டினுடைய அசைக்க முடியாத அந்த தவக்குலும் அவன் மீது உண்டான அந்த ஈமானும் நம்மளிடத்திலே மிளற வேண்டும் என்றால் அந்த ஈமான் மெருகு கூடும்.
ஈமானில் குறைவு இருக்கிறது, கூடுதல் இருக்கிறது. வஜாதத்துக்கும் ஈமானா என்று அல்லாஹ் சொல்லலாம். குரான்ல அவருடைய ஈமான் அதிகரித்தது என்று அல்லாஹ் சொல்கின்றான். வெற்றியும் இல்லாமல் தோல்வியும் இல்லாமல் நிறைய சஹாபிகள் கொல்லப்பட்டு நிறைய பேர்கள் கை கால்கள் இழந்து போர்ல இருந்து திரும்பி கொண்டிருக்கும் பொழுது அபு சுஃபியான் எதிரணியில் இருந்து மிக பெரும் படையோடு குறைசி காஃபிர்கள் வந்து குறைசிகள் வந்து எங்களது மீது படையெடுக்க வருகிறார்கள் என்று ஒரு வதந்திய பரப்புறதுக்கு அவன் ஒரு ஆளை விட்டு சொல்லிவிட்டான். அப்படி சொல்லி விடும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் உள்ளத்தை அறிந்தவன் அல்லவா. அப்படி சொன்ன உடனே அந்த சஹாபிகள் சொன்னாங்க, காயங்கள் கை உடைஞ்சிருக்கு, கால் உடைஞ்சிருக்கு, ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல் என்று சொன்னதை அல்லாஹ் சொல்றான், ஃபஸாதத்துஹும் ஈமான், அவங்களுடைய ஈமான் கூடுச்சுங்கிறான். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய எந்த சக்திக்கும் சுயமான சக்தி இல்லை என்பதை விளங்க வச்சுட்டாங்க ரசூலுல்லாஹ். சுயமான சக்தி எந்த பொருளுக்கும் சுயமா கிடையாது. அந்த தத்துவத்தை விளங்க வச்சதுனால அவங்களுடைய ஈமான் கூடுச்சு. எல்லாம் வெற்றியை தருவாங்க, பத்ரில் வெற்றியை அப்படித்தான் அடைஞ்சார்கள். நீங்கள் நெருப்பில் குதிக்க சொன்னாலும் கடலில் குதிக்க சொன்னாலும் குடிப்போம். ஏனென்றால் அன்னல் கூவத்தில் இல்ல ஜமியான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், அனைத்து சக்தியும் அல்லாஹ்விற்கு மாத்திரமே சொந்தம். நாம சாப்பிடறதுக்காண்டி சோத்தை எடுத்து நம்ம வாயில வைக்கக்கூடிய இந்த சக்தி நமக்கு சொந்தமானது அல்ல. அதனால்தான் சாப்பிட்டு முடிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனி என்ற வார்த்தைக்கு சுப்பிரயோகத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், எனக்கு உணவை ஊட்டினாயே அந்த ரப்பை நான் புகழ்கிறேன்னு அர்த்தம். இப்ப நம்மளுக்கு யார் ஊட்டுறா? அல்லாஹ் தான் ஊட்டுறான். நம்முடைய கைக்கு சுயமா அந்த சக்தி இல்லை என்பதை விளங்க வைப்பதுதான் ஒரு ஆன்மீக சிந்தனையாக நாம் எடுத்துக்கொண்டு துக்கத்திலும் மகிழ்ச்சியிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் இருப்போமாக. அல்லாஹ்வினுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய திருநாமங்களை என்று, அல்லாஹ்வுடைய பேர் வஃபூர் என்று, அல்லாஹ்வுடைய பேர் ஷக்கூர் என்று, இப்படி எத்தனையோ திருநாமங்கள் இருக்கின்றன. அவைகளை நாம் விக்ர செய்கிறோம். அஸ்மாவுல் ஹுஸ்னாவை விக்ர செய்வதற்கும் அல்லாஹ் என்பதை விக்ர செய்வதற்கும் உள்ள ஒரு வித்தியாசம், இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய திக்ர் செய்யும் பொழுது சபூர் என்றால் பொறுமையாளன் என்றால் அந்த பொறுமையான குணம் நம்மில் வர வேண்டும் என்பதற்காக. தகல்லக்கூபி அகிலாக்கில்லா, அல்லாஹ்வினுடைய குணத்தை கொண்டு நீங்கள் குணம் பெறுங்கள். இப்ப லத்தீஃப், உள்ளன்போடு இருக்கக்கூடியவன். அப்ப நம்ம பிற ஹல்குகளிடம் உள்ளன்போடு இருக்க வேண்டும். அஷகூர், மனிதர்களுக்கு செய்யக்கூடியவைகளுக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். இப்படி அஸ்மாவுல் ஹுஸ்னா வந்து அந்த அல்லாஹ்வின் குணத்தோடு நம்மளுடைய குணம் ஒத்து போகக்கூடியதாக இந்த உலகத்தில் பிற ஹல்குகளிடம் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பது. ஆனா அல்லாஹ் என்றதுக்கு செய்வது, அல்லாஹோடுதான் நாம் நம்முடைய உயர்ந்த லட்சியம், உயர்ந்த நோக்கம், நம்முடைய தாலுக், நம்முடைய தொடர்பு அனைத்தும் அல்லாஹ்வின் பக்கம் இருக்க வேண்டும் என்றான். அல்லாஹ் மாதிரி நாம் ஆகிறது இல்லை. மற்றவை அல்லாஹ்வுடைய குணம், அவன் பொறுமையாளனாக்கா நாமளும் பொறுமையாளனா இருக்கணும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்ல, நாம அல்லாஹ்வா ஆக முடியாது. அல்லாஹ் கொண்டுதான் நாம் இருக்கிறோம், அவனை கொண்டுதான் நாம் இல்லாமமாக இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்வதற்காக. இப்ப அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த விக்கர் நம்முடைய உள்ளத்திற்கு அது ஒளியாகவும் உள்ளத்திற்கு உணவாகவும் அது ஆகின்றது. கல்புல் மோமினீன் அரிசுல்லா, அல்லாஹ் மோமினுடைய இதயம் தான் அல்லாஹுடைய ஆசனம் என்று அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அங்கு உலகத்தை எல்லாம் நாம் உள்ளங்கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது கல்புல இடத்தை பிடிச்சு விடக்கூடாது. கல்புல அல்லாஹ்வை மாத்திரம் வைக்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு நாம் சொல்வோம்
அல்லாஹ் 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 முப்பத்து முறை சலாம் சன்னி அலா சையீதனா முஹம்மத் அலா அலி சையீதனா முஹம்மதின் வபாரிக்க சல்லிம்.